வணக்கம் மாணவர்களே இப்ப எக்ஸாம்பிள் 2.32 ல ஒரு கணக்கு பாப்போம் ஃபைண்ட் தி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஓகேனா இப்ப இத சால்வ் பண்ண போறோம் சொல்யூஷன் லெட் z இல்ல இப்ப நம்ம நோட்ஸ் ஒரு பாத்தோம் nth ரூட் ஆஃப் யூனிட்டி நாம எப்படி சொல்வோம் z பவர் n is equal to 1 னு சொல்வோம் அப்ப கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எப்படி சொல்லப் போறோம் z கியூப் is equal to என்ன சொல்லப் போறேன் 1 னு சொல்லப் போறேன் ஓகேனா அப்ப z ோட வேல்யூ என்னானால இருந்தா நமக்கு 1 கிடைக்கும் இதுக்கு எனக்கு ஆன்சர் முன்னாடி தெரிஞ்சு போச்சு என்ன தெரிஞ்சு போச்சுனா நம்ம பார்த்தோம் nth ரூட் ஆஃப் யூனிட்டிங்கறப்ப நாம என்ன சொல்றோம் 1 னு சொல்றோமா அப்ப அதுக்கு என்னென்ன ரூட்லாம் இருந்தது 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் இந்த மாதிரி போயிட்டே இருந்தது அல முத மூணு தான் இதுக்கு இருந்து இருக்க போகுது ஓகேனா டைரக்டா ஆன்சர் சொல்ல போறோம் இல்ல கேட்டா டைரக்டா ஆன்சர் சொல்லலாம் ஓகேனா இது வந்து என்ன கிடைக்கும்னா 5 மார்க்ல வரும் அப்ப நம்ம அத ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் இது எப்படி ப்ரூவ் பண்றோம்னு மட்டும் பாருங்க z ஓகே அப்ப z கியூப் ஓகேனா ஒண்ணே நாம எப்படி சொல்லலாம் cos 0 + i sin 0 ஓகேனா இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா இந்த கியூபை அங்க கொண்டு போகப் போறேன் இந்த கியூபை அங்க பேடிச்சுனா எப்படி மாறும் பாத்தீங்கன்னா cos 0 + i sin 0 ஹோல் பவர் 1/3 கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதுல என்ன செய்யப் போறோம் இந்த இடத்துல எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்ளை பண்ணப் போறேன் அதாவது e பவர் என்ன சொல்லாத 0 i னு சொல்லலாம் ஓகேங்களா அப்ப ஹோல் பவர் 1/3 இப்படி சொல்லலாம் r r sis 0 இது இப்பதான் உங்களுக்கு புரியதா சொல்றேன் ஓகேங்களா இப்போ e பவர் 0 i னு சொல்றா இன்னொரு எதை சொல்ல sis sis ங்கறது எதை ரிலேட் பண்ணுதுனா c ங்கறது cos குறிக்குது i ங்கறது dy குறிக்குது s ங்கறது எதை குறிக்குது sin குறிக்குது only plus ஆ இருந்தா மட்டும் தான் இது எழுதலாம் சார் சார் இப்ப minus ஆ இருந்தா என்ன சார் செய்யிறது minus ஆ இருந்தா theta ல minus போட்டுருங்க அவ்வளவுதான் ஓகேங்களா அதாவது cos theta plus i sin theta எப்படி எழுதலாம் நாம sis theta ஓகேடா அதுவே இங்க நடுவுல minus இருந்துருமா இங்க என்ன இந்த இடத்துல minus போட்டு பிராக்கெட்ல போட்டு கொண்டேனா ஓகேடா அப்ப நான் இங்க இந்த இடத்துல எதை அப்ளை பண்ணப் போறேன் இது அப்ளை பண்ண போறேன் அப்ப பாருங்க அப்ப sis எப்படி சொல்லப் போறேன் 0 இப்போ என்ன செய்யலாம் ஹோல் பவர் 1/3 இந்த ஹோல் பவருக்கு 1/3 திருப்பி இந்த விஷயத்துல என்ன சொல்றோம் பாருங்க இத தான் நாம பாத்துறோம் சால்வ் பண்றதுக்கு இத வச்சீங்க அந்த nth ரூட் ஆஃப் யூனிட்டி இந்த மாதிரி கணக்கு வரப்ப எதை அப்ளை பண்ணீங்க சிஸ்ங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க ஓகேங்களா இந்த ஹோல் பவர் 1/3 க்கு 1/3 இப்போ என்ன செய்யப் போறோம்னா sis 2k π + 0 உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது என்ன காரணம் இப்போதான் நம்ம பார்த்தோம் அத இது எதோட மடங்கு 360ஓட மடங்கு நான் சொல்லிருக்கேன் எப்படிலாம் சொல்லிருக்கேன் எந்த ஒரு தீட்டாவளியோ நாம என்ன செய்யலாம் 360 மடங்கு நாம ஆட் பண்ணிக்கலாம் அது தப்பாகாது அப்படி சொல்லிருக்கேன் அதே தான் நான் செஞ்சிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன செய்யப் போறேன் இந்த 1/3 உள்ளார கொண்டு வரணும் அப்ப sis 2k / 0 ஆட் பண்ணா 2k / அப்ப 2k / / 3 வந்துறேன் அந்த 1/3 மல்டிப்ளை பண்ணா 3 வந்து டினாமினேட்டர்ல வந்து 1 மேல மல்டிப்ளை ஆகி 2k / 3 கிடைச்சிரும் அப்ப sis என்ன கிடைக்குது எனக்கு 2k / / 3 கிடைக்குது அப்ப here இங்கு k ோட வேல்யூ என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா மூணு வேல்யூ தான் இருக்கும் 0 1 2 என்ன காரணம்னா நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி தான் இருக்கும் மொத்தம் அப்ப எத்தனை வேல்யூ தான் நமக்கு வரணும் மூணு வேல்யூ தான் வரணும் அப்ப k க்கு எத்தனை வேல்யூ தான் கொடுக்கணும் மூணு வேல்யூ தான் கொடுக்கணும் அப்ப எப்படி ஆகுதுன்னா இந்த 3 இருக்குங்களா அப்ப 0 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 0 1 2 மூணு வேல்யூ ஆயிடுச்சுங்களா அப்ப அந்த மூணு வேல்யூ தான் நம்மால கொடுக்க முடியும் அதனால k = 0 கொடுங்க 0 கொடுக்கறப்ப என்ன வேல்யூ வருதோ அது z ஓட ஒரு வேல்யூ 1 கொடுக்கறப்ப ஒரு வேல்யூ வரும் அது z ஓட ரெண்டாவது வேல்யூ 2 கொடுக்கறப்ப ஒரு வேல்யூ வரும் அது z ஓட மூணாவது வேல்யூ அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் k = 0 அப்ளை பண்ணோம் அப்ப z = sis பண்ணிட்டு 2 k ஓட வேல்யூ நமக்கு என்னது 0 π/3 ஓகேடா கே பதிலா கொடுத்துறேன் 0 கொடுத்துறேன் அப்ப 2 இன்டு 0 நமக்கு என்ன கிடைக்கும் அந்த ஹோல் டைம் எனக்கு என்ன ஆகும் 0 ஆகும் அப்ப sis 0 ஓகேடா இது எப்படி அதான் sis cos 0 + i sin 0 ஓகேடா அப்ப cos ஓட வேல்யூ 1 sin ஓட வேல்யூ என்ன ஆகும் 0 அப்ப z ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 1ங்கற ஒரு ஆன்சர் கிடைக்குது நெக்ஸ்ட் k = என்ன அப்ளை பண்ணப் போறேன் 1 ன அப்ளை பண்ணப் போறேன் அப்ப z equal to இப்ப டைரக்ட் அப்ளை பண்ற பாருங்க அப்ப 1 கொடுங்க k க்கு 1 கொடுத்தா 2 into 1 என்ன கிடைக்கும் 1 2 னு கிடைக்கும் அப்ப 2 / 3 னு கிடைக்குது அப்ப sis
2π/3 ஓகேங்களா இப்போ இந்த 2π/3 ங்கறது எதை ஜெனரேட் பண்ணது பாப்போம் அப்ப 2π/3 180/3 அப்ப 60 2 6 120 டிகிரி அதாவது 160 டிகிரியை குறிக்குது ஓகேவா 120 டிகிரி குறிக்குது அப்ப 180 எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 180 ல 60 படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் 160 குறிக்கும் அப்ப அதை எப்படி எழுத பாருங்க சிஸ் 180 minus 60 அப்ப இது எப்படி எழுதலாம் cos 180 minus 60 next plus i sin 180 minus 60 அப்ப இது நம்ம प्रीवियस கிளாஸ்ல பார்த்திருக்கோம் என்ன பண்ணுறோம்னா 180 ஓகேங்களா 180 ங்கிறது காஸ் என்ன ஆகாது சேஞ்ச் பண்ணாது அப்ப காஸ் அப்படியே வந்துரும் மைனஸ்ல வரும் பிளஸ்ல வரும் பார்த்தா மைனஸ்ல வரும் என்ன காரணம்னா 180 மைனஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரன்ட் அப்ப செகண்ட் குவாட்ரன்ட்ல யார் இருப்பா சைனும் கொசிக்கனும் இருப்பாங்க இது வேற ஒருத்தங்க வந்திருக்கனால அந்த வேல்யூ எதுல வரும் மைனஸ்ல வரும் அப்ப காஸ் 60 அப்ப மைனஸ் காஸ் 60 டிகிரி பிளஸ் i சைன் ஏன்னா 180 ங்கிறப்ப சைன் என்ன இருக்கு சேஞ்ச் பண்ணாது இப்போ 180 மைனஸ்ல எந்த குவாட்ரன்ட் வரும் செகண்ட் குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன்ட்ல யார் இருப்பா சைன் தரவ இருப்பான் அப்ப அவ இறங்கனால இது எதுல வரும் பிளஸ்ல வரும் அப்ப சைன் 60 டிகிரி அப்ப காஸ் 60 டிகிரி வந்து நமக்கு என்ன தெரியும் காஸ் 60 1/2 மைனஸ் 1/2 பிளஸ் i சைன் இது √3/2 ஓகேலா அப்ப இசட் வரை அடுத்து என்ன கிடைக்குது மைனஸ் 1/2 பிளஸ் i √3/2 ங்கிறது நமக்கு கிடைக்குது ஓகேலா நெக்ஸ்ட் k 2 ஐ சப்ஸ்டிட் பண்ண போறோம் இப்ப k 2 ஐ சப்ஸ்டிட் பண்ண போறேன் இத சப்ஸ்டிட் பண்ணுங்க இதுல இத சப்ஸ்டிட் பண்ணனும் இந்த எல்ஜி கமாண்ட் இசட் எடுத்து வரியோ அப்ப சிஸ் அது இசட் இஸ் ஈக்குவல் டு சிஸ் என்ன கிடைக்கும் எனக்கு 4π/3 கிடைக்குது ஓகேங்களா அப்ப 4π/3 ங்கிறது எதுக்கு குறிக்குது பாப்போம் into 180/3 60 அதான் 4 பையில வேல்யூ 180/3 அப்ப அடிச்சு 60 கிடைக்குது 60 into 4 எனக்கு என்ன கிடைக்குது 240 டிகிரி கிடைக்குது அப்ப 240 எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் 180 பிளஸ் 60 சொன்னாங்களா 180 பிளஸ் 60ங்கிறது எதை குறிக்குது 240 குறிக்குது அப்ப சொல்லுங்க அப்ப காஸ் 180 பிளஸ் 60 டிகிரி பிளஸ் i சைன் 180 பிளஸ் 60 டிகிரி ஓகே எதுக்கு நாங்க 6 அப்ளை பண்ணனா நீ ஒவ்வொரு தடவையும் காஸ் தீட்டா பிளஸ் i சைன் தீட்டான்னு ஒரு ஒரு லைன் எழுதிட்டு வரணும் ஓகேலா அது சுருக்கிறதுக்கு நாம என்ன வச்சிருக்கோம் 6ங்கிறது சிமுலேட் பண்ணி வச்சிருக்கோம் நாம அப்ப 180 பிளஸ் தீட்டா எந்த குவாட்ரன்ட் பார்த்தனா எந்த குவாட்ரன்ட் தேர்ட் குவாட்ரன்ட் தேர்ட் குவாட்ரன்ட் யாரோட வரும் டானும் காட்டும் ஓகேங்களா அப்ப வந்திருக்கிறது யாரு காஸ் அவனோட இடம் பாத்தீங்கன்னா 4 ஓகேங்களா அப்ப வேற இடத்துல வந்திருக்கனால மத வேலி எதுல வரும் எனக்கு மைனஸ்ல வரும் திருப்பியும் அந்த கிளாஸ் எடுத்து போய் பாருங்க இதுக்கு ஒரு கிளாஸ் தனியா எடுத்து வச்சிருப்பேன் எந்தெந்த குவாட்ரன்ட்ல என்னென்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கறத ஓகேங்களா ஒரு கிளாஸ் அதை எடுத்து போய் பார்த்துட்டு இதை வந்து பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் இந்த விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா 180 பிளஸ் தீட்டா எத்தனை குவாட்ரன்ட் எத்தனாவது குவாட்ரன்ட்னா 3வது குவாட்ரன்ட் அப்ப 3வது குவாட்ரன்ட்ல யார் இருப்பானா டான் காட்டலா இருப்பாங்க வந்திருக்கிறது வேற ஆளா இருக்கிறனால மைனஸ்ல வரும் நெக்ஸ்ட் இந்த காஸ் மாறுமா மாறாதான் வரும் மாறாது ஏன்னா 180 வந்தாலும் இந்த காஸ் அப்படியே தான் வரும் அப்புறம் இந்த டிகிரி அப்படியே எழுதுறீங்க ஓகேங்களா பிளஸ் இது எதுல தான் வரப்போகுது எனக்கு மைனஸ்ல தான் வரப்போகுது என்ன காரணம்னா 180 பிளஸ் தீட்டான்னு இருக்கு அப்போ வர வேலையை எதுல தான் வந்தாலும் எனக்கு மைனஸ் ஏன்னா சைன் வந்திருக்கும் அங்கே இது 3வது குவாட்ரன்ட் 3வது குவாட்ரன்ட் யாரோட இடம் டானும் காட்டும் வேற ஒருத்தர் இந்த வேலையை இதில் தான் வரப்போகுது மைனஸில் தான் வரப்போகுது மைனஸ் i சைன் அப்படியே அந்த டிகிரி அப்படியே எழுதிருக்கீங்க ஓகேங்களா அதே தான் அங்கே பார்த்தா 60 டிகிரி அதே வேலையை தான் அப்போ காசு 60 டிகிரி வேலையும் நமக்கு என்னது 1/2 அப்போ மைனஸ் 1/2 மைனஸ் i √3/2 அப்போ மூணு வேலையை கண்டுபிடிச்சாச்சு ஒன்று அடுத்த என்னது மைனஸ் 1/2 மைனஸ் i √3/2 இன்னொன்று மைனஸ் 1/2 பிளஸ் i √3/2 கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஒரு கன்சர்ன் பார்த்துருக்கோம் ஓகேங்களா nth ரூட் ஆஃப் யூனிட்டி அதாவது த சம் ஆஃப் ஆல் nth ரூட் ஆஃப் யூனிட்டி இஸ் என்ன சொல்லியிருப்போம் ஜீரோ சொல்லியிருப்போம் நீ கிடைச்சிருக்க ரூட்டை ஆட் பண்ணி பார்த்தனா உனக்கு என்னன்னு கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும் அப்படி ஜீரோன்னு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதோட ரூட்டாக தான் உனக்கு இருக்கும் ஓகேங்களா இப்போ அதுவே நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம் அப்போ ஃபர்ஸ்ட் ரூட் எனக்கு என்ன கிடைச்சுன்னா ஒன்றுன்னு கிடைச்சிது ரெண்டாவது ரூட் என்ன கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2 பிளஸ் i √3/2ன்னு கிடைச்சிது ஓகேங்களா மூணாவது ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2 மைனஸ் i
இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் கிளாஸ் பார்த்துருங்க, இந்த வீடியோ ஒரு கிளாஸ் ஓகேங்களா.